ஆள வந்தார் திருநாடு சென்றடைந்த பிறகு இனி என்ன செய்வது என சற்றே குழப்பமடைந்த ராமானுஜர் அத்திகிரி வரதனுக்கு அனுதினமும் ஆலவட்ட கைங்கரியம் புரியும் திருக்கச்சி நம்பிகளை தன் குருவாக வரித்துக்கொண்டு தன் குழப்பத்திற்கான தெளிவை பேரருளாளப் பெருமானிடம் இருந்து பெற்றுத்தருமாறு விண்ணப்பித்துக் கொண்டார். உலகாளும் நாயகனோடு சரளமாக உரையாடும் பாக்கியம் பெற்ற திருக்கச்சி நம்பிகளும் பக்குவமாய் வினவ கற்பூரம் நாறுகின்ற கமலப்பூ வாய்த்திருந்து பேரருளாளப் பெருமானும் அருள் செய்தார் பெருமைக்குரிய ஆறு வார்த்தைகளை. நாமே பரத்வமாகிய பரம்பொருள், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றல்ல வேறுபட்டவை. திருவடியில் சரணாகதி செய்வதே பரமபதத்திற்கு வருகின்ற எளிய வழியாகும். அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தல் போதும், அந்திம நினைவு வேண்டாம். ஆயுள் முடிந்தவாறே வைகுந்த வாசம் பெறுவது திண்ணம். மகாபூர்ணராகிய பிரிய நம்பிகளை ஆச்சாரியனாக கொண்டு பஞ்சசமஸ்காரங்களை செய்திருவாய்.
ஸ்ரீரங்கநாதரின் சேவையை முடித்துக்கொண்டு ராமானுஜர் ஸ்ரீமடத்திற்கு வந்து கொண்டிருக்கும் வழியில் உடைந்த தகடுகளை கோவிலென அமைத்து சிறு கற்களையே தெய்வமென ஸ்தாபித்து காய்ந்த இலை தழைகளை தளிகையென வைத்து சின்னஞ்சிறுவர்கள் ஒன்று கூடி உற்சவ விளையாட்டை உற்சாகமாக விளையாடிக் கொண்டிருந்தனர்.